ஏ அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கேஜிஎஃப் கோலார் கோல்ட் ஃபீல்டு கோலார் தங்கவயலுக்கு வந்திருக்கோம். நேரடியாக லைவ் விசிட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சைனைடு மேலே கோலார் கேஜிஎஃப் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சைனைடு மலையை இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் வந்துட்டு அந்த சைனைடு மலைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு மைனிங் நடந்துகிட்டு இருந்த இடம் இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே இப்போ வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இங்கே கேஜிஎஃபில் கோலார் தங்கவயலில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்துட்டு தமிழ் தான் பேசுவாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. யாரும் வந்துட்டு உங்களுக்கு கன்னடாவில் அவ்வளோ வந்துட்டு பேச மாட்டாங்க. தமிழில் நீங்கள் பேசுனா தமிழ்லேயே ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க கன்னடாவில் பேசி நீங்கள் தமிழில் பேசுனீங்க அப்படின்னாலும் தமிழ்லேயே ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ இங்கே தமிழ்லேயே நீங்கள் பாட்டு கூட வந்துட்டு கேட்பீங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே இருந்தால் வந்துட்டு உள்ளே தூண்டி டம்ப்லாம் எடுத்து இந்த மிஷின் வழியாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த டம்ப்பு தான் இப்படி போட்டு போட்டு வந்துட்டு ஒரு மலையாக பெரிய மலையாக வந்துட்டு சைனைட் மவுண்டனாக மாறி இருக்கு. இங்கே தான் வந்துட்டு கேஜிஎஃப் படத்தோட ஷூட்டிங் எடுத்தாங்க, சாப்டர் ஒன்னோட ஷூட்டிங்கு. கேஜிஎஃப்னா அப்படின்னா முன்னாடி யாருக்குமே வந்துட்டு தெரியல. இந்த படம் வந்ததுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருந்தது. இங்கே நான் கேஜிஎஃப் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதை இந்த கேஜிஎஃப் அப்படின்னால எல்லாருக்கும் வந்துட்டு கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இங்கே எல்லாம் சைனைடு மலை இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் இப்படிலாம் வந்துட்டு வீடியோவில் பேசியிருக்காங்க. அப்போலாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணி பெங்களூர் போயிட்டு தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு திரும்ப வராங்க. அது ஒரு உண்மை. அடுத்தது இங்கே சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த மலை இருக்கிறதுனாலையோ எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. கேஜிஎஃப் அப்படின்னா வெறும் கோல்டு மைனிங்கான இடம் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், ஒரு நேச்சரை பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு 3-4 days இருந்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய இடத்த வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வீடியோலேயே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஜிஎஃப் மவுண்டெயினை காட்டியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் 5-6 kilometers என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு போடுவேன். அதுக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா 20-30 kilometers கூட ரொம்ப நேச்சர் சூப்பராகவே இருக்கும் அக்கம் பக்கத்து ஊரில். ஸோ அதுவும் கூட நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கேஜிஎஃப் படத்தில் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. கோலார் கோல்ட் ஃபீல்டு இந்த இடம் தங்க வயல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு தமிழ் சங்கமே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு தமிழில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் நான் வந்துட்டு போய் இந்த கீழே தெரியுது இந்த ரோட்டில் தான் இதுதான் வந்துட்டு இப்போ மேலே வந்துட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஆப்போசிட்டில் தெரியுது, அது ஒரு சைனைடு மலை. அங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன்னா அது ஒரு சைனைடு மலை. இப்படி அக்கம் பக்கத்தில் சுற்றி நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. கோலார் தங்கவயலில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. இது வந்துட்டு நாம் வந்துட்டு இப்படி தான் வந்தோம். ஆக்சுவலாக இப்போ வெளியில் போகிற வழியில் வந்துட்டு வழியை வந்துட்டு காட்டுறேன். அந்த சைனைடு மோட்டர்லேருந்து வெளியில் போகிற வழியாக காட்டுறேன். இப்போ இந்த ரைட் சைடில் தெரிகிற கல்லுலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேஜிஎஃப் படத்தில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு சண்டை போட்டிருப்பாங்க சஞ்சய் தத்தும் ராக்கி பயம். இதுவும் வந்துட்டு கீழேருந்து எடுக்கிற டம்ப் தான் இங்கே போட்டு வந்துட்டு மவுண்டெயினாக வந்துட்டு மாறி இருக்குது. இங்கே கேஜிஎஃபில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ரோடுமே வந்துட்டு அந்தளவுக்கு க்ரௌடடாகவே இருக்காது. அன்லஸ் நீங்கள் வந்துட்டு டவுனுக்குள்ளே போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் மட்டும்தான் க்ரௌடு இருக்குமே தவிர வெளியில் மற்ற எல்லா பிளேஸுமே க்ரௌடே அந்தளவுக்கு இருக்காது. ரோடெலாம் ஃபுல்லாக காலியாக இருக்கும், எந்த இடமும் எல்லா இடமும் காலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம். மார்னிங் ஜாக்கிங்க்கோ வாக்கிங்க்கோ ரொம்ப சூப்பரான ஒரு இடம் கேஜிஎஃப் அப்படின்றது. இது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஒரு 100 kilometers முன்னாடி தள்ளி 100 kilometers முன்னாடி இருக்குது. இங்கே பங்கார்பேட்டில் இறங்கி, அதாவது குப்பம் கடுத்தது பங்கார்பேட், பங்கார்பேட்டில் இறங்கி உள்ள ஒரு 12 kilometers வந்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு வரும், கோலார் தங்கவயல் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜங்ஷனில் வந்துட்டு முடிப்போம். அந்த ஜங்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் லைட்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேஜிஎஃபில். இங்கேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா இன்னும் நிறைய நேச்சர் சீனரிஸ் இருக்குது. ரைட்டில் போனீங்கன்னா பங்கார்பேட்டு, லெஃப்டில் போனீங்கன்னா ஊர்கம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன்.